பைரேட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழில் ஒரு கவிஞர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா நாமக்கல் கவிஞர். என்ன ஊர் பேரே பேராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இவர் வந்து நாமக்கல் ஊரில் தான் பிறந்தார். அதனால தான் இவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்கிறோம். அப்படின்னா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை. இவருடைய பெற்றோர் பெயர், இவருடைய அப்பா அம்மா யாருன்னா, அப்பா வந்து வேங்கடராம பிள்ளை, அம்மா வந்து அம்மணி அம்மாள். இவருடைய காலம் வந்து 19/10/1888 முதல் 24/8/1972 வரை. அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இவரை வந்து நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர், புலவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். அவனும் அவளும், இது வந்து ஒரு காப்பியம். இலக்கிய இன்பம், தமிழன் இதயம், இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு. என் கதை, அதாவது என்னுடைய கதை, என் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய வரலாறு எழுதியிருக்கிறாரு. சங்கொலி, கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இசைத்தமிழ், தமிழ் தேர், தாமரை கன்னி, கற்பகவல்லி, காதல் திருமணம், இப்படி சொல்லி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் இயற்றிய படைப்புகள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இசை நாவல்கள் ஒரு 3 எழுதியிருக்கிறாங்க, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறுகாப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4. மொத்தம் இதில் வந்து முக்கியமாக மொழிபெயர்ப்பு, அதாவது நாமக்கல் கவிஞர் வந்து மொழிபெயர்த்த நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 நூல்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் கவிஞரோட நாவல், என்ன நாவல் எழுதியிருக்கிறாருன்னா மலைக்கல்லன். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன். மலைக்கல்லன் என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து யாருன்னா நாமக்கல் கவிஞர். அடுத்த உரைநடை நூல்களில் கம்பரும் வால்மீகியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், உரைநடை மாதிரி எழுதியிருக்கிறாரு. கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் எழுதினாரு, அதை வால்மீகி வந்து ராமாயணத்தில் எழுதினாரு. இவங்க ரெண்டிற்குள்ளே இதை ஒரு உரைநடையாக எழுதியிருக்கிறது தான் கம்பரும் வால்மீகியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது இவர் ஒரு இதழ் நடத்தினார், இவர் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருந்தார். அது என்னென்னா லோகமித்திரன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. லோகமித்திரன் அப்படிங்கிற ஒரு இதழ எழுதியிருக்கிறாரு. நாவல்னா அது வந்து மலைக்கல்லன், இதழ் அப்படின்னா அது வந்து லோகமித்திரன். அடுத்தது நாமக்கல் கவிஞர் இயற்றிய நாடகம். நாடகம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, மாமன் மகள், சரவண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடகம் நடத்தியிருக்கிறாரு. இவர் இயற்றின மொழிபெயர்ப்பு நூலில் ஒரு முக்கியமான மொழிபெயர்ப்பு நூல்னால் அது வந்து காந்திய அரசியல். இந்த நூல் தான் ஒரு முக்கியமான மொழிபெயர்ப்பு நூல். மொத்தம் ஒரு 4 நூல் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதில் இந்த காந்திய அரசியல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நூல். இப்போ நாமக்கல் கவிஞரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இவர் செயலால் காந்தியடிகளையும் பாட்டால் பாரதியையும் தம் குருவாக ஏற்றுக்கொண்டவர். அதாவது செயலுக்கு காந்தி, காந்தி எப்படி அகிம்சை முறையில் செயல்படுறாரோ அதே மாதிரி தான் இவரும் செயல்படுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பாட்டில் யார் ரொம்ப ஈர்த்தாங்கன்னா அது வந்து பாரதி. அதனால தான் அவருடைய குரு வந்து செயலுக்கு காந்தியையும் பாட்டுக்கு பாரதியையும் வச்சுருக்கிறாரு. முதலில் பால கங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர், மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தில் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்று முடிவுக்கு வந்தார். முதல்ல வந்து இவருக்கு ஒரு தீவிரவாத குணம் தான் இருந்திருக்கு, அதாவது சண்டை போடாமல் வெற்றி கிடைக்காது, விடுதலை கிடைக்காதுன்னு. அதே மாதிரி பால கங்காதர திலகர் போன்று தான் இவரும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த காந்தியடிகள் அவருடைய கொள்கை மூலமாக அகிம்சையை வழிகாட்டி, அகிம்சை முறையில் எந்த ஒரு சண்டையுமே இல்லாமல் எப்படி விடுதலை பெறலாம், அதுதான் ஒரு அற போராட்டமாக இருக்கும், ஒரு நேர்மையான போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுனால இவர் வந்து தீவிரவாதத்திலிருந்து மாறி காந்திய கொள்கையில் ஈடுபட்டார். இவரை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். 3 மாதம் மட்டுமே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தார். இவர் சிறு வயது முதல் ஒரு முஸ்லீம் தாயால், அதாவது தாய் பேர் என்னென்னா பதுலா பிவி என்பவரால் வளர்க்கப்பட்டார். அதாவது இவங்க பெற்றோர் வந்து வேறவங்களாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு வளர்ப்பு தாயால் வளர்க்கப்பட்டாங்க. அந்த வளர்ப்பு தாய் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருடைய பேர் வந்து என்னென்னா பதுலா பிவி. அண்டு இது மட்டும் இல்லாமல் இவர் கவிஞர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஓவியர்னு சொல்லலாம். அதனால் இவர் முதன் முதலாக வரைந்த படம் என்ன படம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் முதன் முதலாக வரைந்த படம் என்னென்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அரியணையில் அமர்ந்திருக்கும் 5 ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் படம் வரைந்து தங்கப்பதக்கம் பெற்றார். இவரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர், இவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தணிகை உலகநாதன். தணிகை உலகநாதங்கிறவர் தான் இவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வெளியிட்டிருக்கிறாரு. தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் தான். நாமக்கல் கவிஞர் தான் தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர். நாமக்கல் கவிஞரை பற்றி ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று நாமக்கல் கவிஞரிடம் சொல்கிறாரு. புரட்சி கவி பாரதி நாமக்கல் கவிஞரை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பலே பாண்டியா நீ ஒரு புலவர், ஐயமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்டுக்கும்மி என்ற தலைப்பில் 100 தேச பக்தி பாடல்களை எழுதி சேலம் எஸ் விஜயராகவ ஆச்சாரியர் முன்பு பாடி அரங்கேற்றம் செய்தார். அதனால இந்த விஜயராகவ ஆச்சாரியர் வந்து இவருக்கு புலவர்ங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்கிறார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீர நடைக்கு வித்திட்ட அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்ய பெற்றார். இவர் வந்து பத்மபூஷன் விருது பெற்றார். பத்மபூஷன் விருது பெற்றவர்தான் இந்த நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரோட பாடல் வரிகள் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடலை படிக்கிறாரு. தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னது இவர் தான். இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு அப்படின்னு பாடியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்று மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள். அதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அதான் அந்த பாட்டில் அழகாக சொல்லியிருக்காங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள். இப்படி அழகழகான பாடல் வரிகள்லாம் இவர் சொன்னது தான். ஸோ இந்த நாமக்கல் கவிஞரை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்கம் பிள்ளை. இவருடைய பெற்றோர் வந்து வேங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாள். இவர் பிறந்த ஊர் வந்து நாமக்கல். இவருடைய காலம் வந்து 19/10/1888 முதல் 24/8/1972 வரை. அண்ட் இவருக்குரிய சிறப்பு பெயர்கள் என்னென்னா, நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர், புலவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவர் எழுதின முக்கிய நூல்கள் மட்டும் சொல்கிறேன், அவனும் அவளும், இலக்கிய இன்பம், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி, கவிதாஞ்சலி, தேன்மதுர தமிழ் ஓசை, இசைத்தமிழ், தமிழ் தேர், தாமரை கன்னி, காதல் திருமணம், கற்பக வள்ளிங்கிற நூல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவருடைய நாவல், இவர் எழுதிய நாவல் என்னென்னா மலைக்கல்லன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன். எழுதிய நாவல் வந்து மலைக்கல்லன். உரைநடை நூல்கள்னால் கம்பரும் வால்மீகிங்கிற ஒரு உரைநடை நூல் எழுதியிருக்காரு. இவர் இயக்கிய இதழ்கள், இவர் இயக்கிய இதழ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோகமித்ரன். அதுக்கப்புறம் இவருடைய நாடகம், நிறைய நாடகம் நடத்திருக்கிறாரு. என்னென்ன நாடகம்லாம், மாமன் மகள், சரவண சுந்தரம் அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்திருக்காங்க. மொழிபெயர்ப்பு நூல் மொத்தம் ஒரு 4 நூல் எழுதி மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதில் வந்து காந்தி அரசியல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நூல். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து செயலா காந்தியடிகளையும் பாட்டால் புலவராயும் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டாரு. முதல்ல வந்து தீவிரவாதிகளான பாலகங்காதர திலகோட ஈர்க்கப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து காந்தியோட அகிம்சை கொள்ள ஈர்க்கப்பட்டு அகிம்சை முறையில் இருந்தவர் தான் இந்த நாமக்கல் கவிஞர். இவர் கவிஞர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஓவியர். அதனால இவர் முதன் முதலாக வரைந்த படம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முதன் முதலாக வரைந்த படம் அது வந்து என்ன படம்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். அண்ட் இந்த நாமக்கல் கவிஞரோட பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா, தனிகை உலகனாக வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து தமிழக அரசின் முதல் அரசு கவிஞர்னு சொல்லலாம். ராஜாஜி வந்து திலகர் விதை என்ன சொல்றாருன்னா, ராஜாஜி வந்து என்ன சொல்றாருன்னா, திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி இன்னும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் தீக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞரை புகழ்ந்து சொல்றாரு. பாரதி வந்து நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பலே பாண்டியா நீ ஒரு புலவர், ஐயமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கும்மி என்ற தலைப்புல 100 பக்தி பாடல்களை எழுதி சேலம் எஸ் விஜயராகவ ஆச்சாரியர் முன்பு பாடி ஆச்சாரியர் வந்து அவருக்கு புலவர் பட்டமே வழங்கியிருக்கிறாரு. இவர் வந்து என்னன்னா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வீர நடைக்கு வித்திட்ட அவரை நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் வந்து நினைவில்லமாக அவர் வாழ்ந்த அவருடைய நினைவில்லம் என்னன்னா, அவருடைய வாழ்ந்த இல்லம் தான் இன்னைக்கு நினைவில்லமா இருக்கு. சென்னையில உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கும் இவரது பெயரே சூட்டப்பட்டிருக்குது. தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்த பெற்றவர் இவர் தான். இவர் வந்து பத்மபூஷன் விருது வந்து வழங்கியிருக்கிறாரு. இவர் பாடிய பாடல்கள் முக்கிய வரிகள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது படிக்கிறாரு. தமிழன் நெஞ்சோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சொல்லியிருக்கிறாரு. தமிழன் நெஞ்சு சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடான்னு சொல்லியிருக்காரு. இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் சொல்லியிருக்காரு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒற்றுக்கொள்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய கருத்துக்களை, நிறைய பாடல் வரிகளை சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பத்தி பார்க்க வேண்டியது டிஎன்பிசி வழியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதை தாண்டி கேட்கறதுக்கு கேள்விகள் அவ்வளவா வராது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவுதான் நாமக்கல் கவிஞரை பத்தி. வீடியோ பிடிச்சிருந்துச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.